வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இந்தியாவை பொறுத்த மட்டில் வட மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த சட்டசபை தேர்தலின் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கின்றன. வாக்குகள் வந்திருக்கக்கூடிய அந்த வெற்றி விகிதாசாரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நிலையை பிடித்திருக்கிறது. மற்ற அனைத்து இடங்களிலும் ஆண்டு கொண்டிருக்கின்ற மத்திய அரசில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு களம் உருவாகி இருக்கிறது. தற்பொழுது பரபரப்பாக ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கின்றன, அல்லது ஒரு கருத்து எடுத்து வைக்கப்படுகின்றது. காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ச்சியாக வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அதன் தலைமையில் ஏற்பட்ட வெற்றிடமா, அல்லது என்ன தடுமாற்றம் என்கின்ற கேள்விகள் எழுப்பி வைக்கப்படுகின்றன. இதில் குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் எதனை மையப்படுத்தியதால் காங்கிரஸ் தோல்வி அடைந்தது என்கின்ற கருத்தை அங்கு இருக்கக்கூடிய பஞ்சாப்பை சார்ந்த ஒருவர் கருத்து பதிவிட்டிருக்கின்றார். தலித் முதல்வர் ஒருவரை நாங்கள் ஆட்சியில் அமர வைத்திருக்கிறோம் என்று முன்பு ஆட்சியில் இருந்த ஒரு முதல்வரை குறித்து காங்கிரஸ் முன்னெடுத்து வைத்த நகர்வுகளை பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் விரும்பாத காரணத்தினால்தான் பஞ்சாபில் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்ற தகவலை அவர் வைத்திருக்கிறார். இப்பொழுது காங்கிரஸ் இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு நிலையில் ஆம் ஆத்மி கட்சி முன்னேறி கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இவைகளெல்லாம் இங்கு பிரதான கருத்தல்ல. நம்மை பொறுத்த மட்டில் காங்கிரசுடைய வீழ்ச்சி என்கின்ற அந்த களத்தை பார்க்கின்ற பொழுது அது 2009 எழுதப்பட தொடங்கிவிட்டது என்பதுதான் களம். 2009 இறுதிக்கட்ட போர் நடந்த பொழுது பல பச்சிளம் குழந்தைகளும் பல பெண்களும் கதறிக்கொண்டு தங்களுடைய உயிர்களை இழந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இழந்த அந்த உயிர்களில் ஏதாவது ஒருவருடைய குரலை இறை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குமேயானால் அதனுடைய வெளிப்பாடு கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும் என்பது ஒரு இயற்கையின் நீதியாகவே இருந்தது. 2009 ஈழத்தில் நடந்த அந்த கொடூர இனப்படுகொலைக்கு பின் காங்கிரஸ் பேரியக்கம் தேய்மானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு களத்தை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று பாராளுமன்றத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டார். அந்த கருத்து, நான் தமிழ் மக்களோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன், நான் தமிழன் என்று நினைப்பதில் பெருமைப்படுகிறேன், நானும் தமிழன் தான், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்காது என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை பதிவிட்டு தன்னை ஒரு தமிழனாக அடையாளப்படுத்தி கொண்டார். இன்றொரு களத்தையும் அவர் குறிப்பிட்டார். எங்களுடைய இரத்தம் தமிழக மண்ணில் தான் சிந்தி இருக்கிறது என்கின்ற ரீதியிலெல்லாம் அவர் கருத்துக்களை பதிவிட்டார். இவைகள் அப்பொழுது தமிழ் உள்ளங்கள் மத்தியில் ஒரு உலகாங்கிதத்தை ஏற்படுத்தியது என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் காங்கிரசுடைய தோல்வி, காங்கிரசுடைய வீழ்ச்சி எங்கிருந்து கணக்கிடப்படுகிறது என்பதுதான் களம். காங்கிரஸை பொறுத்த மட்டில் விடுதலை புலி இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நிலைப்பாடாக இருந்தது. இதில் யாரும் மாற்று கருத்து வைக்கவில்லை. காரணம், காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவராகவும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் அடையாளப்படுத்தப்பட்ட தலைவராகவும் விளங்கி கொண்டிருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். இந்த படுகொலைக்கு விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் காரணம் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. அதற்கான ஆதாரங்களின் வழிபாடில்தான், அல்லது அதற்கான ஆதாரங்களின் வழியில்தான் சிபிஐ போன்ற அமைப்புகள் தங்களுடைய விசாரணையை முன்னெடுத்து அந்த அமைப்போடு தொடர்புடைய ஒரு சிலரை கைது செய்து அவர்களை குற்றவாளிகள் என்று அறிவித்தது. அவர்களுக்கு மரண தண்டனை கிடைத்தது, பின் அவர்கள் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் இன்னொரு செய்தி. எனவே விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான்
ராஜீவ் காந்தி அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு காங்கிரஸ் மனதில் துல்லியமாக இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வேல்சாமி, திருச்சி வேல்சாமி போன்றவர்கள் எல்லாம் இந்த மரணத்திற்கும், ராஜீவ்காந்தி அவர்கள் கொலைக்கும், விடுதலை புலி இயக்கத்திற்கும் தொடர்பில்லை என்ற கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டார்கள். அவர்கள் ஜெயின் கமிஷன் அந்த விசாரணையின் பொழுது வேறு இரண்டு பேருடைய பெயர்கள் எல்லாம் வைக்கப்பட்டன என்ற தகவல்கள் எல்லாம் எடுத்து வைத்தார்கள். இப்பொழுது அது நமக்கு தேவையில்லை. ஆனால் விடுதலை புலி இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இலங்கையில் தன்னுடைய நகர்வுகளை எடுத்தது. அந்த நகர்வுகளை எடுக்கின்ற பொழுது காங்கிரஸ் விடுதலை புலி இயக்கத்திற்கு நேராக களத்தில் போராட்ட களங்களை உருவாக்கி விடுதலை புலி இயக்கத்தை சார்புடையவர்களை அழித்திருந்தாலோ, அவர்களை கைது செய்திருந்தாலோ அது ஏற்புடைய ஒரு களமாகவே பார்க்கப்பட்டு இருந்திருக்கும். ஆனால் விடுதலை புலிகளை அழிக்கிறோம் என்கின்ற அந்த அடையாளத்தோடு பயணத்தை மேற்கொண்ட காங்கிரஸ் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு பெரிய உதவிகளை செய்து கொடுத்து அந்த போரில் அப்பாவி தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்தது. அப்பொழுது போர் நிறுத்தம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழகத்தில் வலுவடைந்து வந்து கொண்டிருந்த அந்த சூழலில் அன்றைய நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் அந்த போர் நிறுத்தத்திற்காக நாங்கள் பேசிவிட்டோம் என்று சொல்லி மறு நிமிடமே தமிழ் குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதியில் இலங்கை இராணுவத்தினர் வெடிகுண்டுகளை வீசி 53 தமிழ் குழந்தைகளை கொலை செய்த நகர்வுகளை நம்மால் அறிய முடிகிறது. எனவே விடுதலை புலிகளை அழிக்கிறோம் என்கின்ற கணக்கீட்டில் காங்கிரஸ் பேரியக்கம் துணிந்து அப்பாவி தமிழர்கள் அழிந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் இத்தோடு ஈழம் என்கின்ற அந்த நகர்வுகள் இருக்கக்கூடாது என்கின்ற அந்த வெறியாட்டத்திற்கு இலங்கைக்கு காங்கிரசும் துணை போனது என்பதுதான் அப்பொழுது பரவலாக எடுத்து வைக்கப்பட்ட செய்தி. எனவேதான் காங்கிரஸ் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் காங்கிரஸ் தோல்வி அடைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் செயல்பட போகிறேன் என்று நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காங்கிரஸ் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரசுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த தொகுதிகளில் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்தது என்பதுதான் வரலாறு. ஆனால் 2009 பின் வந்த தேர்தலில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடித்தது. ஆட்சியை பிடித்த பொழுது இலங்கை விடையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, ஈழத்தமிழர்களை கொண்டொழித்த அந்த நகர்வுகள் ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்கின்ற கருத்துகள் பரவலாக எடுத்து வைக்கப்பட்டன. ஆனால் அதன் பின்பு காங்கிரஸ் தொடர்ச்சியாக வீழ்ச்சியை தான் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றன. முதலில் டெல்லியில் ஆட்சியை இழந்தது, அதன் பின்பு காங்கிரஸ் கையில் இருந்த ஒவ்வொரு மாநிலங்களும் இழக்கப்பட்டன. எந்த மாநிலம் காங்கிரஸின் அடையாளமாக பார்க்கப்பட்டதோ அல்லது எந்த மாநிலம் காங்கிரசுக்கு ஒரு ஆளுகையான ஒரு திசையாக பார்க்கப்பட்டதோ அந்த உத்தரப்பிரதேசத்தில் இன்று ஒற்றை இலக்கத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது என்பதைத்தான் நாமால் பார்க்க முடிகிறது. சுமார் பல இடங்களை காங்கிரஸ் இழந்துவிட்டு 3 அல்லது 4 தொகுதிகளை தக்க வைக்கக்கூடிய ஒரு மிக குறைவான ஒரு நிலையில் காங்கிரஸ் இருக்கிறது. ஏன் காங்கிரசுக்கு இந்த வீழ்ச்சி என்கின்ற பொழுது வரலாற்றில் நாம் பல பக்கங்களை புரட்டி பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஹிட்லர் ஜெர்மனியின் ஆதிக்கம் என்று பார்க்கப்பட்டவர், உலகமே ஹிட்லரை பார்த்து பயந்து கொண்டிருந்தது என்று அடையாளப்படுத்தப்பட்டது. பல யூதர்களை கொன்று குவித்து அதிலே ஆனந்தம் அடைந்தார். ஆனால் அதன் பின்பு ஹிட்லர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி தேடிக்கொண்டார், எங்கெங்கு போய் ஒளிந்து கொண்டார், அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார் என்பதையெல்லாம் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. காரணம், அந்த மரணம் அடைந்த யூதர்களில் ஏதாவது ஒரு யூதன் கதறிய கதறலை இறைவன் என்கின்ற சக்தி இருந்திருந்தால் அல்லது இருந்திருக்குமேயானால் அது கேட்டிருக்க வேண்டும். அந்த சக்தி கொடுத்த அடுத்த வெளிப்பாடுதான் ஹிட்லருடைய வீழ்ச்சியாக பார்க்கப்பட்டது. அதுபோலத்தான் ஈழத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் அனைவருமே தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் பெரிதாக நம்பக்கூடிய ஒரு ஆதரவான, அதாவது இந்தியாவிற்கும்
தமிழகத்திற்கும் ஒரு ஆதரவான சொந்தங்களாக இருக்கிறார்கள். எனவே இறுதிக்கட்ட போர் ஆரம்பித்த அந்த காலகட்டங்களில் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்திருக்கும் என்றால், கண்டிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஒருவேளை அவர்கள் எடுக்க தவறிவிட்டால் கூட நாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியா கண்டிப்பாக இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்து அப்பாவி மக்களை எல்லாம் அவர்கள் காப்பாற்றி விடுவார்கள். அவர்களுடைய குறிக்கோள் விடுதலை புலிகளை அழிப்பதுதான். இயக்கத்திற்காக பல போராளிகளை இழந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த போரிலும் நாம் மிக அதிகமான போராளிகளை இழக்க வேண்டியது இருக்கும். ஆனால் பிஞ்சு குழந்தைகளும் பெண்களும் வயதானவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு நகர்வு இருக்கும் என்ற நம்பிக்கைதான் ஒவ்வொரு தமிழர்களுடைய மனதிலும் இருந்திருக்கும். ஆனால் அந்த இறுதிக்கட்ட போரில் ஒட்டுமொத்தமாக தமிழினம் கதறலோடு நிற்கின்ற பொழுது, கண்டும் காணாமல் அன்றைய காங்கிரஸ் ஆட்சி இருந்த காரணத்தினால் இன்று வரை ஈழச் சொந்தங்கள் மத்தியில் இந்தியா என்கின்ற பெயரை எடுக்கின்ற பொழுதே நம்பிக்கை துரோகத்தின் நாடு என்கின்ற ஒரு வார்த்தையை அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஈழச் சொந்தங்களுக்கு ஆதரவான நகர்வுகளை இந்தியா எடுத்தால் கூட அவைகள் ஏற்புடைய ஒரு களமாக ஈழச் சொந்தங்களால் பார்க்கப்படவில்லை. காரணம், அன்று ஏற்படுத்திய வடு. ஆனால் அதன் பின்பு, அந்த ஏற்படுத்திய வடுவிற்கு பின்பு ஈழம் வீழ்ந்து விட்டதாக காங்கிரஸ் நினைத்தது. ஆனால் இன்று வரை ஈழம் ஈழம் சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இன்று உலகத்தின் பல பகுதிகளில் அந்த ஈழம் ஈழம் சார்ந்த கருத்துகளும் ஈழச் சொந்தங்களுடைய உரிமைகளை குறித்த கருத்துகளும் பேசுபடு பொருளாக உருமாறி கொண்டிருக்கின்றன. அவைகள் அரசியலாக வடிவம் பெற்று கொண்டு இருக்கின்றன. ஆனால் எந்த தமிழர்களை அழிப்பதற்கு துணை நின்றதோ அந்த காங்கிரஸ் கட்சி, ஒரு பெரிய ஆளுகையாக இருந்த அந்த கட்சி இன்று ஒட்டுமொத்தமாக தேய்மானத்தை நோக்கி தேய்ந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. இது காங்கிரஸ் ஈழத்தமிழர்களுக்கு செய்த துரோகத்தின் வெளிப்பாடு என்பதை ஒவ்வொரு களமும் உறுதிப்படுத்துகிறது என்பதாகத்தான் நம்ப தோன்றுகிறது. ஏறக்குறைய காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள், அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருமே தமிழர்களை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை. வாக்கு வங்கிக்கு மட்டும் தமிழர்கள் தேவை என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்க கூடியவர்கள். எந்த பிரச்சனை, அது காவேரி பிரச்சனையாக இருக்கலாம், மேகதாது பிரச்சனையாக இருக்கலாம், வேறு எந்த பிரச்சனையாக இருந்தால் கூட அவர்கள் தமிழர்களை ஒரு இனமாகவே பார்ப்பது கிடையாது. அது காலாகாலமாகவே அதன் தொடர்ச்சி அப்படித்தான் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கே இந்த நிலைமையில் என்றால், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை எந்த நிலைமையில் பார்த்திருக்க முடியும்? எனவே அந்த இறுதிக்கட்ட போரில் உயிரிழந்த அல்லது அந்த இறுதிக்கட்ட போரில் இரத்த பலியான ஏதோ ஒரு குழந்தையுடைய குரலை இறைவன் கேட்டிருக்க வேண்டும் என்பதாகத்தான் இப்பொழுது காங்கிரசுடைய நீட்சியான தோல்விகள் நமக்கு உணர்த்துகின்றன. பல களங்களில் குறிப்பிடுவார்கள், நீ விதைக்கின்றதான் நீ அறுவடை செய்வாய். இன்று ஒருவனுடைய பணத்தில் நீ 10 ரூபாயை திருடிவிட்டால் நாளை நீ 100 ரூபாயை இழக்க வேண்டியது வரும் என்று. ராஜீவ் காந்தி என்கின்ற அந்த மாமனிதரை அல்ல அந்த தலைவரை இழந்தது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களும் வேதனைப்பட்ட ஒரு நகர்வு. ஆனால் அதற்காக அதனை காரணங்காட்டி அந்த வழக்குகள் சரியான விசாரணையில் சென்றதா என்கின்ற கேள்விக்கணைகள் இன்று பல எழும்பிக் கொண்டு இருக்கக்கூடிய அதே சூழலில், அதனை காரணம் காட்டி ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தை அழித்த வடுவும் அந்த ரணமும் கண்டிப்பாக காலகாலமாக காங்கிரஸை துரத்தி கொண்டுதான் இருக்கும் என்பதற்கு காங்கிரஸ் தற்போது அடைந்து கொண்டிருக்கின்ற தோல்வி ஒரு பாடமாக அமையும் என்பதுதான் இப்பொழுது உள்ள களம். இனியாவது காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஈழம் ஈழம் சார்ந்த விடயங்கள், தமிழ் தமிழ் சார்பு விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தாங்கள் செய்த அந்த தவறுகளுக்கு அவர்கள் பிராயச்சித்தம் தேடிக்கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். நன்றியுடன் இன்பார்.